ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஃபேமஸான ஆந்திரா ஸ்பைசி சிக்கன் ரெசிபி பார்க்க போகிறோம். மிரப்பக்காய கொடி வேப்படும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நான் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம இதை வதக்க போகிறோம். வெங்காயம் இந்த அளவுக்கு ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறம் நான் இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபி வந்து ரொம்பவே ஸ்பைசியான ஒரு ரெசிபி, அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கலாம் 2 நிமிஷத்துக்கு. நான் இன்னைக்கு 150 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து போனோடு இருக்கிற சிக்கன் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லதான் இருக்கும். சேர்த்துட்டு இந்த சிக்கனை வந்து 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இந்த சிக்கனில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இதை நாம் வேக வைக்கலாம். கொஞ்சமாக 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஒரு மூடி போட்டு 10-15 நிமிஷம் வரைக்கும் நம்ம இந்த சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் இதில் சேர்த்துடலாம். முதல்ல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. நான் முதலே சொன்ன மாதிரி இதில் வந்து காரம் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நாம் 2-3 நிமிஷம் வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். மசாலா நல்லா வதங்கினோன்னு இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம்.
ஈஸியாக இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்தா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு காரம் வந்து ஆல்ரெடி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் கரைஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசலாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கிறேன். இது வந்து ஒரு ட்ரையான ரெசிபி தான், உங்களுக்கு வேணும்னா கிரேவியாக கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இதை ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வதக்கணுன்னு கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்து நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட ஆந்திரா கொடி வேப்புடு ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹாப்பி குக்கிங்.